Cinema Crowd. சன் டிவியில பல சுவாரஸ்யங்களோட போயிட்டு இருக்க நந்தினி சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சேனாகி அம்மா வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்போ எல்லாருமே அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. கங்கா ரூபத்துல இருக்க நந்தினி மட்டும் ஆசீர்வாதம் வாங்காம நின்றுட்டே இருப்பாங்க. எங்களை விட உனக்குதான் அவங்க மேல பக்தி அதிகம், அப்படி இருக்கும்போது நீ ஏன் வாங்காம இருக்க, எங்களுக்கு முன்னாடி நீ தான் அவங்க கிட்ட வாங்கியிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவளை புஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவ எதையுமே கேட்காம ரொம்பவே சைலண்டா நின்று அந்த அம்மாவையே பார்த்துட்டே இருப்பான். சேனா அம்மாவும் இல்ல கங்கா ஆசீர்வாதம் வாங்க வேண்டாம், அவ வாங்கவும் மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்பதான் சொல்லுவாங்க, ஏன்னா அவ கங்காவே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அவ கங்கா இல்ல அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆயிட்டு அப்ப வந்திருக்கிறது யாரு அப்படின்ற மாதிரியே கங்காவே எல்லாரும் பாத்துட்டு இருப்பாங்க. நந்தினியும் ரொம்பவே பயந்து போயிடுவா, ஐயோ எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ரொம்பவே சந்தேகத்தோட அவங்களையே பாத்துட்டு இருப்பா. ராஜசேகரும் பயப்பட ஆரம்பிச்சிருவாரு. ஏன் அப்படின்னா நம்ம பைரவியை தான் கூட்டிட்டு வந்திருக்கோன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சோ, எல்லாருக்கிட்டயுமே சொல்லிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே நின்றுட்டு இருப்பாரு. அப்பதான் சேனாகி அம்மா வந்து அவ வாழ்க்கையில எல்லாத்தையுமே வெறுத்து இங்க இருந்து போனா, அப்படி இருக்கும் போது என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க அப்படின்றதெல்லாம் அவளுக்கு பெருசா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா நந்தினி கிட்ட சொல்லுவாங்க, வா கங்கா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போவாங்க. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது கங்காக்கு புரியாத மாதிரியே நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப வந்துட்டு கங்காவும் நம்ம நந்தினி தான் அப்படின்றத அவங்களுக்கு காட்டிடக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்பவே சமாளிச்சு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா சேனாகி அம்மாவுக்கு அவங்க யாரு அப்படின்றது நல்லாவே தெரியும். அவங்களும், நீ நல்லாவே என்கிட்ட சமாளிக்கிற, நீ வந்துட்டு ரோசக்காரியா இருப்பன்னு எனக்கு தெரியும், ஆனா இப்படிப்பட்ட வேசக்காரியா இருப்ப அப்படின்னு நான் நினைச்சு கூட பாக்கல அடுத்தடுத்து பேசிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றது புரியவே புரியாது நந்தினிக்கு. நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உனக்கு நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு நந்தினியும், நீங்க இல்ல, எனக்கு யாரோட இதுவுமே எனக்கு தேவையில்லை, நான் வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழந்துட்டு வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா மாதிரியே அவங்க நடிக்க ஆரம்பிப்பாங்க. சேனாகி அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வாயில இருந்தே உண்மையை வர வைக்கணும் அப்படின்றதுக்காக, சரி என்னோட ஆசீர்வாதமும் உனக்கு தேவையில்லை, அதே மாதிரி ஒவ்வொரு கடவுளோட பேரையும் சொல்லி இவங்களோட தேவையில்லையா இவங்களோட தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா சொல்லிட்டே வருவாங்க. அவங்க வரிசையா எனக்கு தேவையில்லை தேவையில்லன்னு சொல்லிட்டு ரொம்பவே திமிரா சொல்லிட்டு இருப்பாங்க. கடைசியா அவங்க காட்டாம ஆசீர்வாதமும் உனக்கு தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றதுக்காக நந்தினி வாயெடுப்பாங்க. அதுக்கப்புறமா என்னது காட்டம்மனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ஏன் இப்போ உன்னால சொல்ல முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. உடனே நந்தினி காட்டம்மனா அப்படின்னா யாரு அப்படின்ற மாதிரி அவ சொல்ல ஆரம்பிப்பா. அப்பதான் வந்துட்டு நல்லாவே நடிக்கிற நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. நந்தினியா என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. உன்ன பத்தி எல்லாமே எனக்கு தெரியும், நீ யாரு எங்க இருந்து வந்திருக்க எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை அதிகமாயிட்டே இருக்கும். அப்பதான் சொல்லுவாங்க, நீ வந்துட்டு உங்க அம்மா பார்வதி மாதிரியே பேசுற, நீ வந்துட்டு கங்கா ரூபத்துல மாறி இருக்க, என்னதான் வந்துட்டு உங்க அம்மா பார்வதியோட ரத்தம் உடம்புல இருந்தாலும் கங்காவோட உருவத்துலதான் வந்திருக்க, அவளுக்கு இருக்கிற அந்த அமைதி, அடுத்தவங்களை மன்னிக்கிற குணம், இது எல்லாமே உனக்கு வந்திருக்கணும், நீயா மாறல அப்படின்னாலும் எடுத்திருக்க உருவமே உன்னை மாத்திரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இல்ல உங்களால மட்டும் இல்ல யாராலையும் என்னை மாத்த முடியாது, நான் காலச்சக்கரத்தை எடுத்துட்டு என்ன 20 வருஷமா புத்துக்குள்ள அடைச்சு வச்சிருந்த இவங்களை பழி வாங்காம என்னால போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. நீ கங்கா இல்ல அப்படின்ற திமிர்ல தானே இப்படி பண்ணிட்டு இருக்க, கங்கா உயிரோட தான் இருக்கா, எப்ப வரணுமோ அப்ப கண்டிப்பா வருவா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அங்க இருந்து. உடனே கங்கா உயிரோட இருக்காள் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நந்தினி ரொம்பவே ஷாக் ஆயிடுவா. என்ன சொல்றீங்க, அப்புறம் எப்படி எனக்கு கங்காவோட ரூபம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதை பத்தி நீ வந்துட்டு உன் அம்மா பார்வதி கிட்ட போய் கேளு, அவங்களுக்கு மட்டும்தான் இது எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. கங்கா உயிரோட தான் இருக்கா, திரும்பி வருவா, அதுக்குள்ள உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போனதை நினைச்சு நினைச்சு இவங்க பாத்துட்டே இருப்பாங்க. என்ன இப்படி சொல்லிட்டு போறாங்க, கங்கா உயிரோட இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க. அதுக்கப்புறம் ராஜசேகர் வந்துட்டு கேட்பாரு, என்ன பைரவி அவங்க உன்னை கண்டுபிடிச்சு சண்டை போட்டு தனித்தனியா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அவங்கள பேசி பேசி கன்வின்ஸ் பண்ணி ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்காக தேவசேனா ட்ரை பண்ணிட்டு இருப்பா. அப்பதான் நந்தினி என்ன நினைப்பா அப்படின்னா, ஐயோ இவகிட்ட இருந்து தப்பிச்சு ஆகணுமே என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பா. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சீரியலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க சினிமா கிரவுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. புது புது வீடியோக்கள் எல்லாம் உங்க மொபைல்ல நோட்டிபிகேஷனா வரும்.